நாளை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் மீன் மார்க்கெட்டுகளில் அதிக அளவில் கூட்டம் கூடுகிறது. கொரோனா மூன்றாம் அலையை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. நாளை மூன்றாவது வாரமாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. எனவே நாளைக்கு தேவையான மளிகை, காய்கறி, இறைச்சி, மீன் போன்றவற்றை மக்கள் இன்றே வாங்கி வைத்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அடுத்த வானகரம் மீன் மார்க்கெட்டில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மீன்களின் வரத்து சற்று குறைந்திருப்பதால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கடல் வவ்வால் மீன் 650 ரூபாய்க்கும் வஞ்சரம் 600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மார்க்கெட்டில் அதிக கூட்டம் காரணமாக தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இதுபோன்ற மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கக்கூடிய வகையில் சில கட்டுப்பாடுகளை சுகாதாரத்துறையினர் கடைபிடிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக குறைந்த அளவிலான விசைப்படகுகள் இயக்கப்பட்டதால் மீன்களின் வரத்து குறைவாக இருந்தது. மீன்களின் விலை சென்ற வாரத்தை ஒப்பிடுகையில் உயர்ந்தே காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள், சிறு வியாபாரிகள் குறைந்த அளவிலான மீன்களையே வாங்கிச் சென்றனர். குறிப்பாக வஞ்சரம், வவ்வால் போன்ற மீன்களை வாங்காமல் மத்தி, சங்கரா போன்ற மீன்களை வாங்கிச் செல்வதையும் காண முடிந்தது.